ஆசீர்வாத தியானம் 2021 இது மகிமையின் ஆண்டு. தேசிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 49 அதிகாரம் 3 வசனம், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த வசனத்தில் எந்த நாடு நாங்கள் பரவசம் அடைய வேண்டும் என்றதை குறித்து நேற்று நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் மத்தியின் புத்தகம் 5 அதிகாரத்திலே கடந்து போவோமாயிருந்தால் இப்படியாக 16 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பிதாவானவர் 3 இடங்களிலே மகிமைப்படும்படிக்காக 14, 15, 16 வசனம், இந்த மத்தியையும் 5 அதிகாரம் 14, 15, 16 வசனத்திலே 3 பகுதிகளிலே பிதா மகிமைப்படும்படிக்காக இந்த வசனங்களிலே நமக்கு அவர் தாமே காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 1 வீட்டை குறித்து சொல்லுகிறார், 2 பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார், 3 உலகத்தை குறித்து சொல்லுகிறார். வீட்டிலே இவ்விதமாக கர்த்தர் நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை கவனியுங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிறதாகிய பட்டணம் மறைந்திருக்க முடியாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாகவே மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க வேண்டும். சோ பாகியாலே 3 இடங்களிலே தேவன் என்னும் மகிமைப்பட வேண்டும். அவர்கள் முன்பாக, யாரு முன்பாக? உலகத்தாருக்கு முன்பாக, வீட்டாருக்கு முன்பாக, பட்டணத்தாருக்கு முன்பாக. இந்த 3 இடங்களிலும், முதலாவது வீடுகளிலே, உங்கள் ஒவ்வொருவரிலும் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களுடைய சுய காரியங்களிலே, அது படிப்பின் காரியமா இருக்கலாம், உங்களுடைய முயற்சியின் காரியமா இருக்கலாம், உங்களுடைய விருப்பத்தின் காரியங்களா இருக்கலாம், நீங்கள் செய்கிற காரியங்கள் தொழில்துறைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை காரிய சித்தி உள்ளதாய் கர்த்தர் மாற்றி அது நிமித்தம் நீங்க தேவனுடைய நாமத்தை உங்கள் வீடுகளிலே மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் உங்களிலே அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஆகியால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே யோவானின் புத்தகம் 15 அதிகாரத்திலே 4 வசனம், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். 8 வசனம், பிதாவானவர் மகிமைப்படும்படிக்காக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது பரிசுத்தருடைய வார்த்தை. சோ பாகியாலே தேவன் அவரை எப்படி எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியிலே அறிமுகப்படுத்துகிறார், அவர் தான் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதனாலே. அப்ப இந்த வருஷம் இந்த மகிமை ஆண்டில நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று சொன்னதாகிய தேவன் என்னிலும் உங்களிலும் மகிமைப்படும்படிக்காக அவர் தாமே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் என்னிலும் உங்களிலும் தங்கியிருந்து எங்களாலே அவர் மகிமைப்படும்படிக்காக என்று 1 பேதுரு 4:14 எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகிய ஆவியானவரை குறித்து அங்கே தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப ஆகியால் நானும் நினைவு பெற்ற ஆவியானவர் எதற்காக? நானும் நீங்களும் விசுவாசிக்கிற திவ்யமான வல்லமையான வாக்கை நிறைவேற்றி நம்முடைய வீட்டில உள்ளவர்கள் யாவரும் கத்தரை ருசித்து பார்க்கும்படிக்காக என்னுடன் உங்களுடைய வாழ்விலும் இருந்து அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோ பாகியால் இங்கு சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வெளிச்சம், மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் வெளிச்சமாயிருக்கும்படிக்காக இந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும்படிக்காக அபிஷேகம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகர் எனக்குள்ளும் உங்களுக்கும் இருக்கிறபடினாலே வார்த்தையை நாம் தியானித்து அதன்படி நாம் நடக்கும் போது கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அதே வண்ணமாகத்தான் பட்டணத்தார். 2 சொல்லப்படுகிறது, அவ்விதமாகவே நீங்கள் மலையின் மேல் இருக்கிறதாகிய பட்டணம், மலையில் இருக்கிற மலையின் மேல் இருக்கிறதாகிய பட்டணம் எப்படியோ அப்படியா நானும் நீங்களும் பட்டணத்தில் இருக்கிறோம். மாமா, நம்முடைய சபை அப்படியா இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் அப்படியா இருக்கிறது, நம்முடைய தெருவுல உள்ளவர்கள், நம்முடைய அயலவர்கள் யாவரும் இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இந்த குடும்பம் எவ்வளவாய் சந்தோஷமாய் குடும்பங்களாய் இருக்கிறார்கள் என்றதை அயலவர்கள் கேள்விப்பட வேண்டும். நம்முடைய சபையை குறித்து பட்டண மக்கள் கேள்விப்பட வேண்டும். இவ்விதமாகவே கர்த்தர் என்னிலும் உங்களிலும் மகிமைப்படும்படிக்கு நானே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக, நானே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனாலே அவர் சந்தோஷப்பட மகிமைப்பட கர்த்தர் அவ்விதமாகவே பட்டணத்தின் மேலே. 3 உலகம், நீங்கள் உலகத்தார் யாவரும் அப்படின்னு சொல்லும் உலக மக்கள் கனடாவில், டொராண்டோவில் இப்படி நடக்கிறதாமே, இப்படி இலங்கையில் நடக்கிறதாமே, இப்படி ஜெர்மனியில நடக்குதாமே, இப்படி மிசிசாகாவில் நடக்குதாமே என்று சொல்லி இவ்விதமாகவே உலகத்தார் யாவரும் இந்த திருச்சபையில தேவன் இப்படி காரியங்களை செய்கிறாராமே என்று சொல்லி அவ்விதமாய் நானும் நீங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதங்கள் வீட்டில, பட்டணத்துல, அவ்விதமாகவே உலகத்துல. இந்த ஆசீர்வாதம் தாவீதுக்குள் இருந்தது. தாவீது பாருங்கள், அபிஷேகத்தை பெற்றான். 1 அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய வீட்டில சாட்சியாய் கரடிகள், அவ்விதமாகவே சிங்கங்கள் அப்பாடிய அந்த வீட்டின் கரடிகளை ஆடுகளை பிடிக்க வரும் பொழுது கரடியையும் சிங்கங்களையும் அவன் மேற்கொண்டான். அது மட்டுமில்லாமல் கோலியாத்தை மேற்கொண்டான். சோ தாவீது தெரிய வேண்டி வந்து தாவீதுடைய தாவீது மேலுக்கு ஆவியானவர் இருக்கிறார் என்றதை குறித்து அவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் 2 அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் ஜூதாவை ஆண்டு கொண்டான், எருசலேமை பிடித்தான். சோ பாகாலே பட்டணத்திலே
தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை யூதா பட்டணத்தார் யூதா மக்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு பின்பு மூன்றாவது முறை அவன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அனைத்து இஸ்ரேவேலுக்கு மட்டுமல்லாமல் அவதமாகவே சுற்றிலும் இருக்கிற தேசங்களை எல்லாம் அவன் ஆண்டு கொள்ளத்தக்கதாக அவனோட கூட தேவன் இருக்கிறதை சுற்றிலும் இருக்கிற தேசத்தார் எல்லாம் கேள்விப்படத்தக்கதாய் கர்த்தர் நடத்தினான். அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் 30, 60, 100 என்கிறது நம்ப வேண்டும். ஆகியால்தான் நாங்கள் அவர்களை நிலைத்திருந்து பரவசமாய் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நடந்து கொள்வோமா இருந்தால் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு சோத்திரம். இது மகிமையின் ஆண்டு. பரவசமாயிருங்கள், கர்த்தர் உங்களை பரவசப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.